பிரதர், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாக் வாங்கினா முக்கியமாக மெயின்டைன் பண்ணுறது ரெண்டு ரெண்டு மெயின்டைன் பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து வேக்சின், நல்ல பிராண்டான வேக்சின் போடணும் நான் எப்போ பிரதர். அது பெரிய கேள்விக்குறி தான் பிரதர் அது. ஏன்னா நிறைய நான் வீடியோவில் சொல்லிட்டேன், மேலோட ஃபீமேல் தான் பெஸ்ட்டுன்ட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன கொடுப்போம் பார்த்து, ஏன்னா 15 டேஸில் பப்பி பிறந்து 15 டேஸில் ஃபஸ்ட்டு டிவாமிங் பண்ணுறோம். உங்களுக்கு 30 டேஸில் வந்து பப்பி டிபி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவாமிங். இல்லை பிரதர், நீங்களும் டாக் வச்சுருங்க, நானும் வச்சுக்கிறேன் வீட்டில். நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ ஈஸியான மெயின்டெனன்ஸ், கொஞ்சம் பேசிக் ட்ரைனிங் கொடுத்தா போதும். நீங்கள் யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐக்கான் இருக்கும் அது டிங் டிங் டிங், ஆ சப்ஸ்கிரைப். பிரதர் என் பேர் வெங்கடேஷ் பிரதர். என் பேர் நம்ம சென்னை ஓல்டு வாஷன் பேட்டில் ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கோல்டன் ரிட்ரைவர் பப்பீஸ் எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் ரிட்ரைவர் தான் நம்ம கிட்ட. குவாலிட்டி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. மதர் இதுதான் மதரு. பப்பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டி, டார்க் கலர் குட்டீஸ் எல்லாமே ரிச் கோல்டு. ஃபாதரும் நம்ம கிட்ட அதை நான் ஃபாதரும் காமிக்கிறேன். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 30 டாக் கிட்ட இருக்குது, அடல்ட் 20 நம்ம கிட்ட. எப்பவுமே கோல்டன் ரெட்டர் பப்பீஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்கும். நம்ம கிட்ட மெயின் எப்பவுமே சொல்றது, எல்லா வீடியோ எதாவது சொல்றதுனா ஹெல்த் இஷ்யூ இருக்காது நம்ம பப்பிக்கு. குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு, ஹெல்த்தும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹெல்த் இஷ்யூ இருக்காது, ஹெல்த்தும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம பப்பீஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ மதர்கிட்ட இருந்தால் உங்களுக்கு எடுத்து தரோம். அதனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ நீங்கள் பயப்படே தேவையில்லை. மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட அதுதான் முக்கியமே உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர்கிட்ட எந்த அளவுக்கு மதர் ஸ்டாப், மதர் மில்க் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம கிட்ட வந்து பால் கொடுப்போம் உங்களுக்கு மதர்கிட்ட பப்பி. அதுக்கப்புறம் அதுவே நின்னதுக்கப்புறம் அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம் பப்பி. நம்ம கிட்ட எப்பவுமே குவாலிட்டியாக இருக்கும் குட்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு. நம்ம பார்த்தா 38 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ. 38லேருந்து 40 டேஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு வேக்சின் பிடிபி ஒரு வேக்சின் போட்டு தருவோம் நம்ம. உங்களுக்கு பூஸ்டர் வேணும்னா நான் பூஸ்டர் தனியாக நீங்கள் பே பண்ணுங்க, அதையும் நான் போட்டு தந்துடுவேன் உங்களுக்கு வேக்சின். நீங்கள் எனக்கு ஒரு 45 பூஸ்டர் எனக்கு போட்டு கொடுங்க சொன்னால் அதையும் நான் போட்டு தந்துடுவேன். தனியாக சார்ஜ் ஆகும் அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு வெளியூருக்கு நீங்கள் எதனா பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா டிரான்ஸ்போர்ட் தனியாக நான் பண்ணுறாது, தனியாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எதனா ஆகும். நம்ம வந்து அந்தமான் எல்லா ஒரு ஸ்டேட்டுக்கும் அப்புறம் போகுது. அந்தமான் கூட பெரிய ரீசெண்டாக அனுப்பிச்சு விட்டோம் நம்ம. நம்ம டெல்லியில் வாங்கிக்கிறாங்க, அந்தமான் வாங்கிக்கிறாங்க, அந்தமாதிரி அது புனேயில் வாங்கிக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம் நம்ம. ரெட்ரீவர்னா டாகை பற்றி தெரியாத ஆள் கூட வளர்க்கலாம் ப்ரோ. பார்க்க தான் உங்களுக்கு உருவ தான் வந்து பெருசாக இருக்கும், பட் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிரீடு. ஏன்னா குழந்தைங்க வந்து வீட்டில் வச்சுறாங்க எனக்கு கடிக்கக்கூடாதுங்க அந்தமாதிரி டாக் நீங்கள் எனக்கு வேணும்னா நான் சூஸ் பண்ண சொல்கிறது ரெட்ரீவர் தான் சூஸ் பண்ண சொல்லுவேன். அதாவது ஒரு ஃபேமிலி டாக்னா கோல்டன் ரிட்ரீவர் தான் ப்ரோ ஃபேமிலி டாக். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏன்னா ஒரு குழந்தைங்களை நீங்கள் விட்டுட்டு போனாலும் அவ்வளோ அழகாக மெச்சூர்டான பார்த்துப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான டாக். நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு லேடிஸ் இருந்தாலும் வயசானவங்க இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலே பண்ண மாட்டாங்க அந்த டாக் இருந்தால். ஏன்னா இது வந்து ஹியூமன்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது கூட இருந்தாவே ஆள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு உங்களுக்கு. இந்தமாதிரி குவாலிட்டியானது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோல்டன் குவாலிட்டி தான் நம்ம கிட்ட. ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நம்ம கோல்டன் பெட்ஸ்லாம் எப்பவுமே குவாலிட்டியாக இருக்கும். நம்ம கிட்ட எல்லா கலர்ஸும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஒயிட் இருக்குது, கோல்டன் இருக்குது, இன்னும் ரெட்டிஷ் கலர் இருக்குது, டார்க் கலர் இருக்குது, எல்லா கலரும் அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட. உங்களுக்கு இந்தமாதிரி குவாலிட்டியான கோல்டன் ரிட்ரைவர் வேணும்னா நம்ம வந்து நீங்கள் சஜஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே குவாலிட்டியாக தான் இப்போ கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஹெல்த் இஷ்யூ வராது நம்ம கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேக்சினை பற்றி டீட்டெயில் சொல்ல போகிறேன், டிவாமிங் டீட்டெயில் சொல்ல போகிறேன் நான். நம்ம என்ன கொடுப்போம் பார்த்தீங்கன்னா 15 டேஸில் பப்பி பிறந்து 15 டேஸில் ஃபஸ்ட்டு டிவாமிங் பண்ணுறோம். உங்களுக்கு 30 டேஸில் வந்து பப்பி டிபி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவாமிங் செகண்ட் டைம் பண்ணுறோம். உங்களுக்கு 45 டேஸில் வந்து நீங்கள் வேக்சின் பண்ணுறீங்க. பப்பி டிபி எதுக்குன்னா வந்து அது வந்து இம்யூனிட்டி பவர் பிரதர், அது ஒரு வேக்சின் தான். அது முதல்ல வேக்சின் அது போடுவாங்க, அது போட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து 45 டேஸில் பூஸ்டர் போடுவாங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாரோ கெனன் டிஸ்டம் இருக்க எடுக்கும் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. பாரோனா என்னதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்கும் உங்களுக்கு, லூஸ் மோஷன் ஆகும், லூஸ் மோஷனில் பிளட் வரும் உங்களுக்கு. அதுதான் பாரோ சொல்லுவாங்க. அது ஒரு டிசீஸ், அது ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து பப்பினுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகும் அது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின்லாம் போட்டால் ஸ்ப்ரெட் ஆகாது உங்களுக்கு. ப்ராப்பரான நீங்கள் ப்ரீடர் கிட்ட நல்லா பார்த்து குட்டிஸ் நல்லா குவாலிட்டியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ஆகாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெனைன் டிஸ்டம்பர்னா வந்து அது வந்து உங்களுக்கு அதுவும் வேக்சின் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. உங்களுக்கு வேக்சின் போடலாம் அது ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணலாம். வேக்சின் டிவாமிங் கம்பல்சரி நல்லா ஃபாலோ பண்ணலாம் நீங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் ஒரு பப்பி வாங்குறீங்கன்னா 3 மந்த் கழிச்சா நீங்கள் வாக்கிங் ஆயிட்டுன்னு போகணும். நிறைய பேர் பப்பியில் ரோட்டில் விட்டுட்டு அதுதான் நிறைய பேர் திரும்ப என்ன பண்ணால் தப்புனா பப்பி வந்து ரோட்டில் வந்து வாக்கிங் ஆயிட்டுன்னு போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட் நிறைய பேர் இருக்குது. ஆனால் அந்தமாதிரிலாம் வாக்கிங் எடுக்கக்கூடாது. நீங்கள் 3 மந்த் to 4 மந்த் ஆகணும் உங்களுக்கு வாக்கிங் எடுக்கிறதுக்கு, வெளியில் வாக்கிங் எடுக்கிறதுக்கு. வேக்சின் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் உங்களுக்கு. அது அப்போ தான் நீங்கள் வாக்கிங் எடுக்கணும். மற்ற டைமில் வாக்கிங் எடுக்கக்கூடாது. வீட்டில் தான் வச்சுக்கணும் நீங்கள். பாத்ரூம் போக ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் பிரதர், நம்மளே சொல்லுவோம்.
நம்ம இட பப்பி வாங்க எல்லாத்துக்கும் சொல்கிறோம், அது ரெஸ்ட் ரூம் எப்படி போகிறது, டாய்லெட் எப்படி போகிறது எல்லாமே நான் சொல்கிறோம். நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எப்படி கொடுணுண்டு, அது நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அது சில பேர் என்ன பண்றாங்க, பெரிய கேள்விக்குறிதான் பிரதர் அது. ஏன்னா நிறைய நான் வீடியோல சொல்லிட்டேன், மேலோட ஃபீமேல் தான் பெஸ்ட்ன்ட்டு சொல்ல சொன்னா கேட்க மாட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறாங்க, ஒரு 8 மாசம் கழிச்சு மெச்சூர் ஆனாலும் மீட்டிங் அது அதுக்கு வந்து மெச்சூர் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஆனால் ஃபீமேல் வாங்குறது இருக்கு நம்ம கிட்ட யாரும் கம்ப்ளைண்டே பண்ணது இல்லை. அது என்ன, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்வனா இருக்கும் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா மேல வந்து நான் இப்ப மேல காமிக்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனா என்ன காமிக்க முடியல வீடியோல, ஏன்னா அவ்வளவு ஹைப்பராக்டிவ் ஆகிறாங்க, அவ்வளவு பெருசா இருப்பாங்க சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பரா இருப்பான் மேல பொறுத்த வரைக்கும். ஃபீமேல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு, இருக்க இடமே தெரியாது பார்த்தா உங்களுக்கு, நீங்க பாக்குறீங்க நீங்கள ஹீட் வந்து இப்ப நம்ம கிட்டே வந்தா இப்ப அந்த ஹீட்ல ரெண்டு ஃபீமேல் இருக்குது ப்ரோ நம்ம ஃபார்ம்ல இப்ப, ஆனா ஹீட்டுக்கு வந்த மாதிரி தெரியாது. ஆமா அது நிறைய பேர் தப்பான பிளட் அதிகமாக நினைச்சுருக்கிறாங்க, அப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான் அது மெயின்டெனன்ஸு. உங்களுக்கு கைடன்ஸே கரெக்டாக நம்ம இருக்கிறோம் பிரதர், நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப தேவைப்படாது, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் உங்களுக்கு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப ஈஸி, மேலோட பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரொம்ப ஈஸி, அது கேட்டுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் உங்களை ஈஸி ட்ரைனிங் கொடுங்கன்னா நீங்கள் வந்து ஃபீமேல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவன் வீட்டில் வந்து பார்த்தா தனியாக இருக்கிறீங்க நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசம் காமிக்கும் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும். ரெட்ரீவரை பொறுத்த ரொம்ப ரொம்ப பாசம் பிரதர், அதை நீங்கள் வச்சு என்னென்னா ட்ரெயின் பண்ணலாம், அதை வச்சு புரியலாம் நீ என்ன பேசலாம் புரியும். மேலே பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப விளையாட்டு புத்தி அதிகம், பயங்கரமாக ஆடுவான், ஹைப்பராக இருப்பான் அவன், ரொம்ப ஹைப்பராக இருப்பான் அவன். உங்களுக்கு ஃபீமேல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் அலர்ட் பண்ண உங்களை யாருன்னா வீட்டுக்குள்ளே உங்கள் மேலே வந்து சும்மா லைட்டாக உங்களை தெரியாமல் அடித்தாலும் திட்டினாலும் அது தெரியும் அதுக்கு, எங்கள் ஓனரை போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு வந்து கோவம் போடாது, கோவப்பட்டு குலைக்கும் ஆனால் கடிக்காது, குலைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணும், அந்த மாதிரி ஆட்டிடியூட்லாம் நிறைய பண்ணும் உங்களுக்கு. அதுதான் விஷயமே நீங்கள் வந்து அது ஒரிஜினல் பீட்ல தான் இந்த மாதிரிலாம் ஆட்டிடியூட்லாம் இருக்கும், அதே நான் சொல்லிடுறேன். ஆமாம் இல்லை நார்மலாக நீங்கள் பெட் குவாலிட்டி வாங்கி என்ன ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொன்னீங்களேன்னா ப்ரோ இந்த மாதிரி கேரக்டர் அது அப்படிலாம் கிடையாது, ஒரிஜினலில் தான் இருக்கும் நான் சொன்ன கேரக்டர் எல்லாம். ஆமாம் அதேமாரி இங்கே வந்து தண்ணி ரொம்ப சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணுவாங்க ப்ரோ, உள்நீச்சல் அடிப்பாங்க அந்த அளவுக்கு. இப்ப டாக்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணியை பார்த்தா நிறைய டாக் பயப்படும், ஆனா இவங்க வந்து பார்த்தா தண்ணினா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, வாட்டர்லாம் ஸ்விம்மிங் நேச்சுரலாவே ஸ்விம்மிங் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேட்ச் இருக்குது இப்ப, இது ஒரு மதர் இன்னொன்று மதர் இருக்குது, அது மேல இருக்குது ஃபார்ம்ல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம 37 days ஒரு பப்பி இருக்குது, 31 days ஒரு பப்பி இருக்குது பேட்ச் உங்களுக்கு. மேல் ஃபீமேல் ரெண்டுமே இப்ப அவைலபிளா இருக்குது நம்ம கிட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா. நம்ம கிட்ட எப்பவுமே குவாலிட்டி தான், குவாலிட்டி நம்ம கிட்ட எப்பவுமே சொல்றோம், நம்ம எப்பவுமே பெஸ்ட் குவாலிட்டி தான். மேல் வந்து 15,000, ஃபீமேல் வந்து 13,000. நம்ம எப்பவுமே எந்த இன்னும் வந்து 10 வருஷம்னாலும் அந்த ப்ரைஸ் தான் நம்ம கொடுப்போம் நம்ம, புரியுதுங்களா? ஏன்னா குவாலிட்டியா கொடுக்கணும்னு ஆசை. ஆமா ஒரே பெஸ்ட் ப்ரைஸ், ஏன்னா நம்ம வந்து சில பேர் கம்மியா நம்ம சொல்லிட்டு அது குவாலிட்டி கம்மியா கொடுக்க மாட்டோம், எல்லாருக்கும் குவாலிட்டியா கொடுக்கணும் எனக்கு ஆசை எனக்கு. அதனால தான் நாங்க வந்து குவாலிட்டியா பண்ணிருக்கிறேன், நம்ம இன்னும் குவாலிட்டியா தான் பண்ணுவோம் நம்ம பெஸ்டா. அப்படி இல்லை பிரதர், நீங்கள் நம்ம வந்து பண்ணுறாங்க இல்லை, நம்ம வந்து ஃபார்மாக பண்ணுறது நம்ம தான் பண்ணுறோம். இப்போ ரிட்டர் கோல்டன் ரிட்டர் ஃபார்ம் பார்த்தா நம்ம கிட்டே தான் வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்தா பியூர் கோல்டன் ரிட்டர் வந்து நம்ம வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, ஃபாதர் மதர் நம்ம கிட்டே நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம், விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னா ஃபாதர் மதர் நம்ம கிட்டே இருக்குது. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கிட்டே பப்பீஸ் இருக்கும், கோல்டன் ரிட்டர் பப்பீஸ் கிட்ட நம்ம கிட்டே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும், நான் எப்பவுமே குவாலிட்டி குவாலிட்டி ஏன் மென்ஷன் பண்ணுறேன், நிறைய பேர் பெட் குவாலிட்டி வாங்கி அவசரப்படுறாங்க ப்ரோ, அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து பப்பி வாங்கி சில இடத்துல இறந்துலாம் போகுது, அந்த மாதிரி கிளைண்ட் நம்ம கிட்ட திருப்பி வந்து பப்பிலாம் வாங்கிக்கிறாங்க, அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல பப்பி அது நம்ம ப்ரோ இப்ப வந்து சில பேர்லாம் வந்து வாங்கி இன்னும் 8 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என்ன போன் பண்ணி பேசியிருந்தாங்க, நாங்க இன்னும் கொஞ்சம் டவுட் அவங்க இருக்கும் இன்னும் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்பவுமே நம்மகிட்ட கைடன்ஸ் எப்பவுமே இருக்கும். நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340 ப்ரோ.
நீங்க எனி டைம் கால் பண்ணலாம் உங்களுக்கு. எப்பவுமே இன்ஸ்டாகிராம் பேஜ் அத சொல்லுங்க என்ன பேஜ். கோல்டன் பெட்ஸ் தான் ப்ரோ இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் கமெண்ட்ல உங்களுக்கு தரேன் உங்களுக்கு. ஓகேவா, நீ செக் பண்ணிக்கங்க. நீங்க அதுலயே பார்க்கலாம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அதுலயும். நீங்க வேணா நீங்க வாட்ஸ்அப் கால்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பிச்சு விடுவேன். அதான் நீங்க டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் இருக்குது பிரதர். நீங்க எந்த ஊரும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், நீங்க வைப்டே தேவையில்ல. டிரான்ஸ்போர்ட் உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் வெங்கட் தான் ப்ரூப். ஓகேவா, உங்களால நீங்க வைப்டே தேவையில்லை. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டியா வந்துடுவோம். அந்த மாதிரி ஆனது இல்ல பிரதர் நம்ம கிட்ட. அதான் எல்லா பப்பே சேஃப்டா இருக்கு எல்லா ஊரும். நான் ஃபிளைட்ல அனுப்பிச்சு விடுறோம் உங்களுக்கு, எல்லாமே சேஃப்டியா தான் நம்ம கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அதான் கரெக்டா நம்ம டைமிங் தெரியும் உங்களுக்கு, இவ்வளவுதான் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து டிராவலிங் பண்ணணும்ட்டு. அதான் எல்லாமே அனுப்பிச்சுடுவேன். கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8072-43-1340. இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ப்ரோ.